ஃப்ளைட் நம்பர் 1771 வான்பரப்பில் பறந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக 22,000 அடி உயரத்தில் இருக்கும்போது அந்த ஃப்ளைட் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்ததாகவும் அதில் பயணம் செய்த 43 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை யுஎஸ் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் வெளியிடுகிறது. அந்த ஃப்ளைட் எங்கே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ரிமைனிங் பார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மலைப்பாங்கான ஏரியாவில் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு நபர் ஒரு துப்பாக்கியை பார்க்கிறார். அந்த துப்பாக்கியில் இரண்டு விரல்களும் இருக்குது. இந்த விரல்கள் யாருடையதாக இருக்கும்? இங்கே பயணிகள் அப்படிங்கிறவங்க லிஸ்ட், அந்த விரல், அதில் இருக்கிற டிஎன்ஏ, இது எல்லாமே ஆய்வு செய்யப்படுகிறது. அப்படி ஆய்வு செய்யும் போது தான் அந்த விரல் டேவிட் அகஸ்டஸ் பர்க் அப்படிங்கிறவருடைய விரல் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிப்பது நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்ட் அப்படிங்கிற அமைப்பு தான். யார் இந்த டேவிட் ஏ பர்க்? எதற்காக ரிவால்வரில் அவருடைய கை இருந்தது? அது கிட்டவே விமானம் நொறுங்கி விழுந்திருக்கிறது. காரணத்தை தேடி போகிறாங்க. டேவிட் ஏ பர்க் அப்படிங்கிறவுடைய வாழ்க்கையை தேடி போகிறாங்க. நாமும் தேடி போகலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாம செய்யற சின்ன தப்பு, நமக்கு வரக்கூடிய கோபம், இது ஒரு மனிதருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத டேவிட் அகஸ்டஸ் பர்க் அவருடைய வாழ்க்கை வழியாக தெரிந்து கொள்ளலாம். 1987 இந்த டேவிட் அகஸ்டஸ் பர்க், இல்லாட்டி டேவிட் ஏ பர்க் அப்படிங்கிறவர், ஜமைக்காவினுடைய பேரண்ட்ஸ் வழியாக பிறந்திருந்தாலும் அவங்க நேராக அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அமெரிக்காவில் செட்டில் ஆகும்போது யுஎஸ் ஏர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இவருக்கு வேலை கிடைக்குது. எந்த மாதிரியான வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிக்கெட் ஏஜென்ட் தான். இந்த டிக்கெட் ஏஜென்ட் வேலை கிடைப்பதற்கு முன்பாகவே பல நேரத்தில் இவருக்கு காதல் தோல்வி அப்படிங்கிறது மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. 4 மனைவிகள், ஆனால் மனைவிகளாக கிடையாது, எல்லாமே லிவிங் டுகெதர். 1987 இந்த ஒரு காலகட்டத்திலேயே இப்படிலாம் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வருகிறார் டேவிட். இவருடைய முன்கோபத்தை அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காண்பித்திருக்கிறார். எது நடந்தாலும் சடசடன் கோபப்படுவார், ஏதாவது ஒரு முடிவுனா சடனாக கோபப்பட்டு தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த டேவிட் ஏ பர்க் அவர்களுடைய ரெசியூமில் எப்போதுமே ஒரு பிளாக் மார்க் இருக்கும். இந்த பிளாக் மார்க்கையும் நினைத்து கொண்டு தான் யுஎஸ் ஏர் இவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது இந்த யுஎஸ் ஏர் டிபார்ட்மெண்ட்டில், குறிப்பாக இந்த ஃப்ளைட் 1771 அப்படிங்கிறதுல நடைபெறுகிறது. இந்த திருட்டு சம்பவத்துக்கு யார் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் நடைபெறுகிறது. அந்த இன்வெஸ்டிகேஷனில் டேவிட் அவர்கள் தான் இதை செஞ்சுருப்பாங்க, கிட்டத்தட்ட $69 அளவுக்கு ஒரு இழப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட். டேவிட் ஏ பர்க் அவர்கள் இதை நான் செய்யலை, அப்படியே செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். December 7, 1987 இதனுடைய தீர்ப்பு இருக்குது, உனக்கு எதிராக நாங்கள் இந்த வழக்குகளை தொடர்ந்திருக்கோம், இதனுடைய விசாரணை December 7 நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய உயர் அதிகாரியாக, இந்த டேவிட் அவர்களுடைய உயர் அதிகாரியாக இருப்பவர் ரேமண்ட் ஃப்ராங்க் தோம்சன் அப்படிங்கிறவர் தான். இந்த ரேமண்ட் ஃப்ராங்க் தோம்சன் அவர்களுக்கு December 7 வேறொரு மீட்டிங் இருப்பதனால இந்த டேவிட்னுடைய வழக்கை சீக்கிரமாக முடித்து வைப்பதற்கு டேவிட்டை ஃபயர் பண்ணுறாங்க. நீ இந்த வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான். அப்படி வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் டேவிட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த நாள் உனக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த டேவிட்டை பார்த்து ரேமண்ட் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை தான், ஆல்ரெடி ஃபயர் பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டார், எவ்வளோ விஷயத்தில் மண்டாடி பார்த்து விட்டார் டேவிட், ஆனாலும் அவளுடைய வேலை என்பது பறிக்கப்படுகிறது. அப்படி வேலை பறிக்கப்பட்ட பிறகும் ரொம்ப கேவலமாக இதை சித்தரிப்பதற்காக இந்த நாள் நல்லபடி அமையட்டும் அப்படின்னு சொல்லி ரேமண்ட் சொன்னது டேவிட்னுடைய மனசை ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. ஸோ ஃபயர் பண்ணிட்டாங்க, அன்னைக்கு நைட்டே டேவிட் எங்கே போகிறார்? அவருடைய வீட்டுக்கு போகிறார். லிவிங் டுகெதராக இருந்த ஒரு மனைவி, அவங்களுடைய மகள், இவங்க இரண்டு பேருமே ஒரு கன் பாயிண்ட்டில் வண்டிக்குள்ளே ஏற்றுறாரு இந்த டேவிட். கிட்டத்தட்ட 6 மணி நேர டிராவல். அந்த 6 மணி நேர டிராவல்லையும் யுஎஸ் ஏர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்காக டேவிட் எப்படி உழைச்சேன், எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த காதலியிடம் சொல்லி சொல்லி வருகிறார். அழுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் வருகிறது.
இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டேவிட்னுடைய காதலிக்கு தெரிஞ்சிருச்சு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கார் டேவிட் அப்படிங்கிறது தான். ஸோ 6 மணி நேர டிராவலுக்கு பிறகு டேவிட் கொஞ்சமா கூல்டவுன் ஆகிறாரு. காதலியும் அவங்களுடைய குழந்தையும் வேறொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. டேவிட் மட்டும் அவருடைய வீட்டுக்கே திரும்புகிறார், லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கே திரும்புகிறார். அப்படி திரும்பின அடுத்த நாள் தான் டிசம்பர் 7ஆம் தேதி. சொல்லப்போனால் இந்த நாளில் தான் விசாரணை நடைபெற்றிருக்க வேண்டும். ஒரு நாட்களுக்கு முன்னாடியே இந்த விசாரணையெல்லாம் நடைபெற்ற அந்த டிசம்பர் 7ஆம் தேதி வந்து நிற்கிறார். டிசம்பர் 7ஆம் தேதி இந்த டேவிட் அப்படிங்கிறவர் அதே யூஎஸ் ஏர் இல்லாட்டி ஃப்ளைட் 1771 பிடிக்க போகிறாரு. ஏன்னா இந்த டேவிடுக்கு நல்லா தெரியும், ரேமண்ட் தோம்சன் அப்படிங்கிறவர் இந்த ஃப்ளைட்டில் தான் அடிக்கடி டிராவல் பண்ணுவார். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நேத்தே சொன்னார். அந்த மீட்டிங்க்கு இந்த ஃப்ளைட் வழியாக தான் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் 1771 இவரும் ஒரு டிக்கெட்டை போடுறார். ஃப்ளைட் ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய பயணத்தை. கரெக்டாக 22,000 அடி உயரம் பறந்து வருகிறது. அப்படி பறந்து வரும்போது இந்த டேவிட் அப்படிங்கிறவர் அவர் முன்னாடி சின்னதாக ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை எடுத்து சின்ன சின்ன விஷயங்களை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, நான் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கலை, நான் நிறைய மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் கேட்டதும் கிடைக்கல, இனி நீ கேட்க போகிறதும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு முன்னாடி அவங்களுடைய காதலிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாரு. நான் சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போயிட்டுருக்கேன், நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் வேறு பேசுகிறதுக்கு முடியலை, ஆனால் உன்னை நான் காதலிக்கிறேன், இன்னும் அதிகமாக உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெயிலில் அனுப்பி விட்டுட்டார். ஸோ இந்த பயணம் 22,000 அடி உயரத்தில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய சீட் பெல்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம், இப்போது கலட்டலாம். சீட் பெல்ட்டை கலட்டின அடுத்த வினாடியே அவர் எழுதி வைத்த பேப்பரை நேராக அந்த ரேமண்ட் உட்கார்ந்துருக்கிற அந்த சீட்டுக்கே போய் அந்த இடத்துல போடுறார். அதை போட்டோடனே ரேமண்டுக்கு கோபம் வருது. அப்படி போட்ட இந்த டேவிட் நேராக எங்கே போகிறாருன்னா பாத்ரூம் பக்கம் போகிறார். ஸோ பாத்ரூம் பக்கம் போகிற டேவிட்டை ஃபாலோ பண்ணி போகிறார் இந்த ரேமண்ட். கரெக்டாக பாத்ரூம் கதவு பூட்டப்படுகிறது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்ரூம் கதவை மூடினது இந்த டேவிட் தான். அவர் ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து ரேமண்டுக்கு எதிராக 2 முறை சுடுகிறார். அப்படி சுட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த சப்தம் அங்கே இருக்கக்கூடிய பயணிகளையும் பாதிக்குது. எல்லாருமே கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கூச்சல் போட ஆரம்பிக்கும்போது டேவிட் இந்த கதவுலாம் திறந்து நேராக பைலட் இருக்கிற அந்த பக்கமே போகிறார். பைலட் 2 நபர்கள், ஒரு பைலட் ஒரு கோ பைலட், 2 நபர்களையும் சுடுகிறார். 3வதாக வேறொரு நபர் அந்த கூட்டத்திலேயே, அதாவது இந்த ஃப்ளைட்டில் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய வேறொரு பைலட் இருந்தார். அவர் அந்த ஃப்ளைட்டினுடைய கண்ட்ரோலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரையும் அதே கோபத்தில் சுட்டு வீழ்த்துகிறார் இந்த டேவிட். டோட்டலாக 43 மனிதர்கள், இந்த 43 மனிதர்களும் அப்படியே கீழே விழுந்து அந்த ஃப்ளைட்டோடு விழுந்து இறந்து விடுகிறார்கள். இப்போ தான் இந்த ஃப்ளைட்டை தேடி நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டிலேருந்து நிறைய பேர் தேடி வராங்க. அப்படி தேடி வரும்போது அந்த ரிவால்வரை பார்க்குறாங்க, அது கிட்டவே இந்த மாதிரி பேப்பர் எல்லாமே பார்க்குறாங்க. டேவிட் ஏ பர்க் இவர் எப்படி இந்த கன்னை இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இவரை யூஎஸ் ஏர் அப்படிங்கிற அந்த அமைப்புலேருந்து அந்த நிறுவனத்திலிருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி ஃபயர் பண்ண பிறகு அவருடைய க்ரெடென்ஷியல்ஸ், அவருடைய ஐடி கார்டாக இருக்கட்டும், அவருடைய டேட்டாவாக இருக்கட்டும், எதையுமே ரிமூவ் பண்ணலை. ஸோ அடுத்த நாளும் இவருடைய க்ரெடென்ஷியல்ஸ், இவருடைய ஐடி கார்டெல்லாம் பயன்படுத்தி டேவிட் அவர்கள் எந்த செக்கிங்குமே இல்லாமல் இந்த ஃப்ளைட்டில் ஏறியிருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு தான் பெரிய ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது அமெரிக்காவினுடைய வரலாற்றில். இந்த மாதிரி ஏர்லைன்ஸில் வேலை செய்யக்கூடிய யாராவது அவங்களை ஃபயர் பண்ணாங்களோ இல்லாட்டி வேலையை விட்டு நின்றுட்டாங்களோ அவங்களுடைய டேட்டாவை அன்னைக்கே அழித்து விட வேண்டும். அவங்களும் சாதாரண மக்கள் பயணிகள் நிற்கிற அதே செக்யூரிட்டியை பாஸ் பண்ணி தான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற வேண்டும் அப்படிங்கிற சட்டம் தான். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த மூத்த அதிகாரி ரேமண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்கள், அவர்கிட்ட மன்றாடி இருக்கிறார் இந்த டேவிட் அவர்கள். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்னுடைய காதலிகள் எல்லாமே என்னை விட்டு போயிட்டே இருக்காங்க, எனக்கு நிரந்தரமாக இந்த வேலை கிடைச்சா தான் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டேவிட் அவர்கள் ரேமண்ட் அவர்களிடம் பார்த்த இல்லாட்டி வைத்த ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரேமண்ட் அவர்கள், நான் தான் உன்னை விட சுப்பீரியர், நீலாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய கர்வத்தை காண்பித்த அந்த ஒரு தருணமும், இந்த நாள் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் ஆல்ரெடி வழியில் இருக்கும்போது மறுபடியும் குத்துற மாதிரியான சில வார்த்தைகளை சொல்லும்போது அவருக்குள்ளே இருந்த எல்லா மனிதர்களுக்குள்ளுமே ஒரு மிருகம் இருக்கிறது, அந்த மிருகத்தை தட்டி எழுப்பி விட்டார் ரேமண்ட் அவர்கள். ஸோ ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையால் ஏற்பட்ட கோபம், அந்த கோபத்தின் முடிவு 43 மனிதர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போனது அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய அன்புகள், நிறைய உறவுகள், நிறைய காதல்கள் நம்மளை விட்டு பிரிந்து செல்லும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மிருகங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சமாக கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி டேவிட் அப்படிங்கிற ஒரு மனிதனை எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம இந்த விஷயத்தை பார்த்தாலும் இதே மாதிரி அடிக்கடி நாமளும் கோபப்படுறோமா? இதே மாதிரி நமக்கு கீழே இருக்க இல்லாட்டி வேலைகளில் நமக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட நார்மலாக நம்ம பேசுகிறோமா இல்லை கோபப்பட்டு பேசுகிறோமா, நம்முடைய ஈகோவை காண்பிக்கிறோமா அப்படிங்கிறத செல்ஃபாக கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான பதிவு. நிறைய நேரத்தில் நிறைய குடும்பங்களில் இந்த கொரோனா காலத்தில் இல்லாட்டி இந்த கொரோனாவை மையப்படுத்தி பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனையாகவே
பேசி முடிக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் பேசி முடித்து விடுங்கள். அது இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு செல்லாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஸோ டேவிட் ஏ பர்க் அவர்களுடைய இந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி நீங்களும் கோபப்பட்டிருக்கீங்களா? இதே மாதிரி யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் இருந்திருக்கா? இந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளும் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட் பண்ணுங்கப்பா, அதுதான் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.